நமது மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தில் சுமார் 200 கோடி மதிப்பளவில் சென்ட்ரலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஃபெசிலிட்டி முதன் முதலாக நமது சவுத்து தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 3 மெகாவாட் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் உருவாக்கப்படக்கூடிய சோலார் பேனல்களை 13.5 கோடி ரூபாயில் 3 மெகாவாட் பவர் ஜெனரேட் பண்ணக்கூடிய சோலார் பேனல்ஸை வந்து 50 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம பல்கலைக்கழகத்திற்கு தேவையான மின்சாரத்தையும் அதில் பெற்றுக்கொண்டு மீதி இருக்கிற மின்சாரத்தை வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கொடுக்குற மாதிரி ப்ரப்போஸ் இது ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். 100 கோடி ரூபாயில் வந்து அந்த விளையாட்டு மையத்துக்கான ப்ரப்போசல் வந்து ஏற்கனவே சப்மிட் பண்ணிவிட்டு அது வந்து டெல்லியில் வந்து கன்சிடரேஷனில் இருந்துகிட்டு இருக்குது. இது மாதிரி பலவிதமான வளர்ச்சி பணிகளை சுமார் 500 கோடி ரூபாய்க்கு வருகின்ற ஆண்டிலே கண்டிப்பாக நடக்கும். நாம் முதன் முதலாக தமிழகத்திலே ஒரு அறிவியல் பல்கலைக்கழகங்கள், அறிவியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பல்கலைக்கழகங்களில் முதன் முதலாக ஒரு மனோ சேட்டலைட் என்றை உருவாக்கி விண்ணில் செலுத்த இருக்கிறோம். அந்த மனோ சேட்டலைட்டு வந்து சுமார் 7.9 கோடி ரூபாய் மத்திய அரசின் நிதி உதவியுடனும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ISRO-வினுடைய ஒத்துழைப்பினுடனும் உருவாக்கப்படுகிறது. இந்த சேட்டலைட்டு வந்து நம்ம விவசாயிகளுக்கு பயன்படும் விதத்தில் என்ன பயிர்களை எந்தெந்த காலங்களில் செய்யலாம், அதை வந்து நோய் தடுப்பு முறைகளை என்னென்ன வந்து பயன்படுத்தலாம், அதனுடைய ஈல்டு வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தும் விதத்திலே முதன் முதலாக நாம் இந்த மனோ சேட்டலைட்டை உருவாக்கி விண்ணில் செலுத்த அடுத்த ஆண்டில் எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது.